அனைவருக்கும் வணக்கம். இங்கே இங்கே வந்து ஆரணியில் பார்த்தீங்கன்னா கமிட்டி முகாம்னு ஒன்று இருக்குது. அந்த அந்த முகாமில் வந்து ஸ்ரீலங்கல் பசங்க வந்து இருக்கிறாங்க. அங்கே அந்த இதில் வந்து வாழ்கிறாங்க முகாமில். அவங்க முகாமில் பார்த்தீங்கன்னா தலைவர் வந்து ஸ்டூஷன் சென்டரில் ரெண்டு ஃபேன் இல்லைங்க, பசங்கள்லாம் படிக்கிறதுக்கு வந்து ரொம்ப 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 வந்து கஷ்டமாக இருக்குது, நீங்கள் எதனா செய்யுங்க அப்படின்னு சொல்லி நேற்று சொன்னார். சரி தலைவரே, நான் செய்கிறேன், இதுவரையிலும் எவ்வளோ செஞ்சுருக்கேன், போயிருக்கேன், வந்திருக்கேன். இந்த பதிவு எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இது வந்து என்னுடைய பெருமைக்கோ இல்லை ஒரு விளம்பரத்துக்கோ நான் சொல்லலை. நான் ஃபேன் வாங்கி கொடுத்துட்டேன், காலையில் போய் அவுட்டு கொடுத்துட்டு இருந்தால் தலைவர் ஃபேன் மாட்டிங்கன்னு சொல்லி வந்துட்டேன், முடிஞ்சிச்சு அவ்வளோதான். இப்போ ஈவினிங் நான் வந்து அந்த பக்கம் போகும்போது, கலெக்ஷனுக்கு போகும்போது தலைவர் என்னை கூப்பிட்டாரு, போன ஃபேன் மாட்டிட்டோம் பாருங்கன்னு சொல்லி ஃபேனை காமிச்சார். அப்புறம் வாங்க உங்ககிட்ட வந்து பசங்க வந்து ஒரு இது கொடுக்க சொல்லிக்கிறாங்க. என்ன தலைவர் அதெல்லாம், பசங்க வந்து படிக்கிறதுக்குன்னு கேட்டீங்க, நான் கொடுத்துட்டேன், இது போயிட்டு இதெல்லாம் என்னத்துக்கு, இதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்காங்க. வேணா தலைவர், இல்லை இல்லை நீங்கள் வாங்கன்னு என்னை வந்து கம்பல் பண்ணி இட்னு போனார். இட்னு போன உடனே ஒரு 20 பசங்க இருக்கும் அது உள்ளோ, அதாவது அந்த இதில் படிக்கிற சூஷனில் படிக்கிறவங்க, செகண்ட் ஸ்டாண்டர்டு, 6th, 4th, 11th, 10th அந்த மாதிரி பசங்க. அந்த பசங்கள்லாம் அவங்க மனசில் என்ன தோணுச்சோ, அவங்க வந்து எவ்வளோ ஒரு இதில் இருந்தாங்கன்னு தெரியல, கஷ்டத்தில் இருந்தாங்கன்னு தெரியல. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெட்ரு அவங்க இதோட எழுதி, கைப்பாடாக எழுதி, செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பாப்பா கூட ஒரு பொண்ணு, ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் எழுதியிருக்கிறாங்க. அண்ணா ஹரிஷனா, அந்த மாதிரி நாங்கள் ரொம்ப வந்து கஷ்டத்தில் இருந்தோம், ரொம்ப வந்து வேக்காட்டில் இருந்தோம், எங்களால் படிக்க முடியல, நீங்கள் வந்து இந்த ஃபேன் வாங்கி கொடுத்தது உங்களுக்கு வந்து ரொம்ப நன்றி. எனக்கு ஒரு மாதிரி அவர் என்கிட்ட இது கொடுக்கும்போது, தலைவர் என்ன தலைவர்னு கேட்கும்போது எனக்கு ஒரு மாதிரி, எப்படி சொல்கிறது, உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ஆச்சு. என்னடா இது, இதெல்லாம் ஒரு விஷயமா, என்ன தலைவர் இது பசங்க இப்படி கொடுத்துக்கிறாங்களே. அப்போ பசங்க இல்லை, எல்லாம் அவங்க படிச்சுட்டு அவங்க போயிட்டு இருக்கிறாங்க ஸ்டூஷனுக்கு. நான் அவர்கிட்ட பேசிட்டு வெளியே வரேன், அங்கங்கேருந்து பசங்க ஓடியாடுறாங்க, அண்ணா அண்ணா அண்ணான்னு ஓடியாடுறாங்க. என்னப்பா என்ன பண்ணா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா, எனக்கு தம்பி போங்க படிங்க, நீங்கள் இதெல்லாம் ஒரு விஷயமா, நல்லா படிங்க போங்க, இதில் போய் நான் இல்லைண்ணா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, நீ ஹெல்ப் பண்ணிங்க ரொம்ப நன்றி நன்றி. இது ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் பட்ட கஷ்டம்தான் வந்து நம்ம எதாவது செய்யணும் நம்ம செய்கிறோம். நம்ம அந்த அளவுக்கு நம்ம லைஃப்பில் பட்ட கஷ்டங்கள் தான் நம்ம யாருன்னா கேட்கும் போது இல்லை யாருனா பார்க்கும்போது செய்கிறோம். பட் வாங்குறாங்க போயிடுவாங்க, சில இடத்துல கூடுவாங்க, சால்வ் போடுவாங்க, ரொம்ப நன்றிப்பான்னு சொல்லுவாங்க, அப்படியே போயிடுவோம். பட் இந்த சின்ன சின்ன பசங்கள்லாம் அது கொடுக்கும்போது எனக்கு இந்த விஷயத்தை வந்து ஷேர் பண்ணாமல் இருக்க முடியல. இது அந்த அளவுக்கு எனக்கு மனசு ஒரு மாதிரி, ஒரு மாதிரி சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்குது, இந்த அளவு கஷ்டப்படுறாங்க பசங்கன்ட்டு. ஸோ இந்த லெட்ரு கொடுத்த எல்லா பசங்களுக்கும் என்னுடைய சார்பாகவும், என்னுடைய எல்லா குடும்ப சார்பாகவும் அவங்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஒரு லெட்ரு அவங்களுடைய சொத்து எழுதி கொடுத்த மாதிரி எனக்கு வந்து ஒரு ஃபீல் ஆகுது. அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி, அனைவருக்கும் நன்றி, தேங்க்யூ.